வணக்கம். இந்த மாதிரி தக்காளி ஊறுகாவை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு சைட் டிஷ்க்கு ப்ராப்ளமே இல்லைங்க. இப்போ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டவலில் தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதே போல் எல்லா தக்காளியும் வந்து வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் நம்ம பார்க்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குங்க. ட்ரையாக வறுத்துக்கணும். இந்த கடுகை போட்டு நல்லா நீங்கள் பொரிய விடுங்க. நம்ம அதை வறுக்கும் போதே உங்களுக்கு நல்லா அந்த பொரியிற சவுண்டு கேட்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த கடுகை நல்லா பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது, நல்லா பொரிஞ்சு. இப்போ இதுலேயே கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கடுகு வெந்தயம் சேர்த்து மிக்சியில் அரைச்சி ஒரு பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அந்த கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இருக்கு இல்லைங்களா, அதை கேஸில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கலந்து விடுங்க. வேறு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. தண்ணி வந்து இந்த தக்காளியிலேருந்தே வந்துடும். அதே போதும். கொஞ்சம் நேரம் கலரி விடுங்க. கொஞ்ச நேரம் ஆன பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. இப்போது இந்த தக்காளியில் இருக்க தண்ணி உப்பு போட்டதுமே இன்னும் கொஞ்சம் தண்ணி வரும். இதே போதுமானது. இப்போ பாருங்கள் இதுலேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குங்க. இப்போ வேறு ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் தாராளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு சேர்த்துக்குங்க. இப்போ இதில் ஒரு 10 பல் பூண்டையும் சேர்த்துக்குங்க, கடுகு பொரிஞ்சதும். இப்போ மிக்சியில் நம்ம தக்காளியை வேக வச்சு அரைச்சிருந்தோம் இல்லைங்களையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பார்த்து ஊற்றுங்க. எண்ணெயில் ஊற்றும்போது அது வந்து உங்கள் மேலே எண்ணெய் அடிக்கும். அதனால் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு இது நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் வந்து நாம் தனி மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கக்கூடாதுங்க. இதில் வந்து தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்கணும். அதுதான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதிகமாக தேவைனாலும் கூட குறைய நீங்கள் சேர்த்துக்குங்க இதில். இப்போ இதுலேயே நம்ம கடுகு வெந்தயம் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களே, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விடுங்க. இது கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இல்லைனா இது வந்து உங்கள் மேலே அப்படியே வந்து இது வெடிக்கிற மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி வரும். இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி நம்ம தக்காளி வேகும்போது நம்ம சேர்த்தோம், அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இது மாதிரி ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. அப்போ தான் உங்கள் மேலே படாது. இந்த மாதிரி அடிக்கடி திறந்து நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா நல்லா திக்காக இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நல்லா திக்காக வந்துச்சுன்னா ரெடிங்க. இதை நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஒரு 10 to 15 days வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாங்க. ஒரு முறை நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு 10 to 15 நாளைக்கு உங்களுக்கு சைட் டிஷ்க்கான ப்ராப்ளமே இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.